ஏங்க, நம்ம வீட்டுக்கு அப்பா தானே காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணாரு. ஆமாமா, உனக்கு யார் சொன்னா? நானும் உங்ககிட்ட கேட்டு பார்த்தேன், நீங்க சொல்லல. அதுக்குன்னு தெரியாம போயிடுமா என்ன? இப்ப நீங்க தலை குனியறதுல பிரயோஜனம் இல்லைங்க. அதான் ஆண்டவர் தலை நிமிர பண்ணிட்டாரு. அப்பா கிட்ட பேசுனீங்களா? கிளம்புங்க மாமா. என்னங்க யோசிக்கிறீங்க? எப்படி நான் பேசுவோமா? எந்த முகத்தை வச்சுட்டு போறதுன்னே தெரியலையே. அதுக்குன்னு வாடகைக்கா முகத்தை வாங்க முடியும்? சும்மா விளையாட்டுக்கு சொன்னங்க. அப்பா ஒண்ணும் நினைக்க மாட்டாரு. நீங்க மனசுக்குள்ள எதையும் போட்டு நினைக்காம இருங்க. அண்ணா இங்கதானா? நிறுத்துங்க. என்னடி நீ மட்டும் வந்திருக்க? மாப்பிள்ளைங்க? மாப்பிள்ளையும் வரல, நானும் இனி அங்க போகல. இந்தாங்கண்ணா. சரி சரி, வேதாளம் மறுபடியும் முருங்க மரம் ஏறிடுச்சு. இந்தா. என்ன தாண்டி பிரச்சனை உனக்கு? சொன்னா சரி பண்ணிடுவீங்களா? வந்து ரெண்டு நாள் ஆச்சு, ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிற. உன்ன தேடி மாப்பிள்ளையும் வரல, நீ என்னடானா வியாக்கியான பேசிட்டு இருக்க? அம்மா இங்க பாருங்க, நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனையா இருந்தா சொல்லிடுங்க, நான் எங்கயாவது ஹாஸ்டல்ல போய் தங்கிக்கிறேன். அப்படி இல்லம்மா, ஏதாவது உனக்கு உதவி செய்யலான்னுதான். உங்க உதவிய பத்தி எனக்கு தெரியாதா என்ன? நீங்க வேற என்ன செய்வீங்க? ஜோதி அக்காவை வர சொல்லுவீங்க அதானே? அக்கா. ஏமா, நான் உன் வீட்டுக்கு வரக்கூடாதா? அப்படி இல்லக்கா, எல்லாத்துக்கும் உங்களை போட்டு கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கு. இதுல என்னம்மா கஷ்டம், நீயும் என் பொண்ணு என்னமா கொஞ்ச நேரம் தூங்கி இருக்கலாம்ல, தலை வலிக்குதுன்னு சொன்னல்ல? பரவாயில்லம்மா, தூக்கம் வரல, தலைதான் ரொம்ப வலிக்குது. நான் போய் டீ போடுறேன், உனக்கும் வேணுமா? வேண்டாமா, நீ உட்காரு, நான் போய் அண்ணிய டீ போட சொல்றேன். நீ எதுக்குமா எந்திரிச்சு கஷ்டப்பட்டு? அவ இருக்கா, போடுவா. இரு அவளை கூப்பிடுறேன். சுதா, ஒரு கிளாஸ் இஞ்சி டீ போடுமா? பாவம் சுமதி தலைவலிக்குதுன்னு சொல்ற பாரு. அம்மா அன்னைக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. டைம் ஆகுதுன்னா கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிக்கணும். நான் வேணா போய் போட்டுக்கிறேன். நீ உட்காருமா, தலைவலியோட உன்னால எப்படி வேலை செய்ய முடியும்? சுதா போட்டுட்டியா இல்லையா? எவ்வளவு நேரம்? சுதா சுதா, என்ன பண்ற இவ? கூப்பிட்டுக்கிட்டே இருக்க, ஏதாவது பதில் சொல்றல பாரு, கல் நெஞ்சக்காரி. என்னடி ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்லம்மா. சாயங்காலம் எங்கயாவது வெளியில போயிட்டு வாமா. யாருமா என்ன கூட்டிட்டு போவா? அதான் உன் அண்ணன் இருக்கான்ல. அண்ணனும் அண்ணியும் இன்னைக்கு சாயங்காலம் வெளியில போறேன்னு சொன்னாங்கம்மா. ஆமா, அவனுக்கு எப்பவுமே அவளை கூட்டிகிட்டு தான் போகணும். நீ உள்ள போய் ரெஸ்ட் எடுமா, சாயங்காலம் நான் அவங்கிட்ட பேசிக்கிறேன். ம், வரட்டும் இன்னைக்கு. அவன்
எப்ப பார்த்தாலும் அவளையே கூட்டிட்டு சுத்திட்டு இருக்கான். இன்னைக்கு சாயங்காலம் வரட்டும், ரெண்டுல ஒன்னு பாத்துறேன். ஏங்க டைம் ஆயிட்டு இருக்கு, நானே கிளம்பிட்டேன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வரமா? கணேஷ், கணேஷ், டே கணேஷ், என்னமா? உன் தங்கச்சி அவசரமா பஜாருக்கு போகணுமா, கொஞ்சம் கூட்டிட்டு போயிட்டு வந்துறேன். அவளை ஏண்டா பாக்குற? எப்போ அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இரு. தங்கச்சி தானே கூப்பிடுறா, இதுக்கும் அவகிட்ட உத்தரவு வாங்கணுமா என்ன? இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேனா? நீ ஒன்னும் சொல்ல வேணாம், கூட்டிக்கிட்டு போறியா இல்லையா? சரிம்மா. சுதா எங்க? வேலையில இருந்து வரும்போதே தலைவலின்னு வந்தாமா, இப்பதான் டேப்லெட் போட்டு படுத்திருக்கா. படுத்திருக்காளா? அப்ப நைட்டு டிஃபன் யாரா செய்யறது? தங்கச்சிய வேணா செய்ய சொல்லட்டுமாமா? அவ வேணாண்டா, பாவம். சுதாவை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா அவளை செய்ய சொல்லு. நீங்களே சொல்லுங்கக்கா, நான் என்னதான் செய்யறது? அவரோட தங்கச்சி அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டா பிரச்சனை இல்ல, நான் ஒரு வார்த்தை பேசிட்டா போதும், அவ்வளவுதான், கலவரமே வெடிச்சிடும். அவங்க பொண்ணுக்கு தலைவலி வந்தா என்னமோ வியாதி வந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. எனக்கு வியாதியே வந்தாலும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்கக்கா. அவ இருக்கிற வரைக்கும் அந்த வீடு உருப்படாது. மீனாட்சிக்கா, அப்படி பேசாதீங்க. சுதா, உங்க மாமியார் பண்றது தப்புதான், அவங்க பொண்ணு மேல கொஞ்சம் பாசம் அதிகமா வச்சிட்டாங்கம்மா. எல்லாத்தையும் வைக்கட்டும்க்கா, அதுக்கு என்ன கஷ்டப்படுத்த வேண்டாம்ல. சுதா, நீ இப்படி எல்லா விஷயத்துக்கும் வீட்டை விட்டு வெளியில வர்றது தீர்வாகாதுமா, யோசிச்சு பாரு. பிரச்சனையை சமாளிக்கணுமே தவிர பயந்து இப்படி வெளியில வரக்கூடாதுமா. நீ வீட்டை விட்டு வெளியில வந்தா எல்லாமே மாறிடுமா? அது உன் வீடுமா, நீ அங்கதான் இருக்கணும். எப்படிக்கா இருக்க முடியும், அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து என்ன படுத்துற பாடு இருக்கே. சுதா, நான் உனக்கு கொடுக்கற ஆலோசனை பொறுமையா இரு. யார் என்ன செஞ்சாலும் பொறுமையா இரு, என்ன பேசினாலும் பொறுமையா இரு, அன்பா இருமா. உனக்கு விரோதமா இருக்கிறவங்க மேல அன்பா இரு. உங்க மாமியார நேசி, உங்க நாத்தனார் மேல அன்பு செலுத்து. தனி குடும்பத்தை விட கூட்டு குடும்பத்துல பிரச்சனைகள் இருந்தாலும் நன்மைகள் தாமா அதிகமா இருக்கும். இன்னொரு தடவை வீட்டை விட்டு இப்படி வெளியில வரக்கூடாது. நான் உங்க அத்தை கிட்ட பேசுறேன். நல்லா சொல்லுங்க. ஆச்சா பூச்சானா, பேக தூக்கிட்டு இங்க வந்துடுறா. அது மட்டும் பிரச்சனைனா நான் இங்க வந்திருக்க மாட்டேங்கா. ஏம்மா, உன் கணவர் உன்னை தேடி வரலையா? எப்படி வருவாருக்கா, பிரச்சனையே அவருதானே.